Welcome back to the show. இப்போ நான் சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற டாக்டர் கேட் கேட்லீனுக்கு வந்திருக்கேன். பார்க்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்க இந்த கேட் கிளினிக் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக கேட்காக வந்திருக்க ஒரு ஸ்பெஷல் கிளினிக். இந்த கேட் கிளினிக்கில் ரீசெண்டாக ஆகஸ்ட் 2012 இங்கே ஆரம்பிச்சிருக்காரு டாக்டர் அப்சல். 2005 இருந்து பெட்ஸ்க்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு வர டாக்டர் அப்சலுக்கு இந்த மாதிரி ஒரு கிளினிக், அதுவும் கேட்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்ன்ற ஐடியா எப்படி வந்துச்சு? Basically, cats should always be, you know, not treated just like small dogs, and you know, they do better in a dog free environment. And I've always had an interest in feline medicine, so I just, you know, over the years my practice has been almost like 85% to 90% of cats. So I just decided to branch out and start a clinic only for cats. Response has been good because, you know, over the years I've had a client base of cat owners, so, and it has slowly it is picking up, and you know, because this is the first such clinic of its kind in the country. Initially it was a little slow, but it is slowly gaining momentum. அப்ராட்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த மாதிரியான கேட் கிளினிக்ஸ் இந்தியாவில், அதுவும் நம்ம சென்னையில் ஆரம்பிக்கும் போது அப்ராட்ல எப்படி மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரியான ஸ்பெஷாலிட்டி இங்கேயும் கொண்டு வரணும்னு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் இந்த கேட் கிளினிக்கை ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக செட் பண்ணியிருக்காரு டாக்டர் அப்சல். Built from ground up, this building has been built and designed and you know, exclusively for a cat specialty clinic. So everything we have done here in terms of design of the place, all the equipment, everything has been designed, you know, and bought purely keeping the needs of cat patients in mind. சென்னையில் இருக்க நிறைய அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க டாக்டர் அப்சல் இந்த கேட் கிளினிக்கை இங்கே ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிறைய கேட்ஸோட லைஃபை சேவ் பண்ணியிருக்காரு. இந்த கேட் கிளினிக்கு இதுவரைக்கும் நிறைய கேட்ஸ் வந்திருக்காங்களாம். அப்படி வந்த கேட்ஸில் நிறைய கேட்ஸ் ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணியும் இல்லை டாக்ஸ் அட்டாக் பண்ணியும் ரொம்ப டேமேஜ் ஆகி இங்கே வருவாங்களாம். அந்த மாதிரி அடிபட்டிருக்க கேட்ஸ் சம்டைம் பெட் ஓனர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்களாம், சம்டைம்ஸ் பப்ளிக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்படி இங்கே வர எல்லா பெட்ஸையும் டாக்டர் அப்சலும் அவரோட டீமும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இங்கே வர எல்லா பெட்ஸும் ரொம்ப சீக்கிரமாகவே உடம்பு சரியாகி ஹாப்பியாக ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்களாம். We started our clinic in August, early August, 6th of August to be exact. Since then we have had, apart from the routine surgeries, you know, that is like the sterilization surgeries, we have had quite a few, you know, bad cases come through. Like for example, you know, we have kidney failure cases, we've had you know, dog bite cases, bad injuries, falls from buildings, such cases, and it has been like I said, picking up. We have had referrals from other clinics as well, so yeah, it has been a growing and learning experience for all of us here.
ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வாரம் எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்ஜாயபிளாக இருக்குங்கிறத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் தனுஜா பாபு சைனிங் ஆஃப். பை பை.